ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்துன்னு இருக்கேன் நான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன். இது நல்லா வறுக்கட்டும். கடலப்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள்தூள் இதோ 2 நிமிஷம் அதுங்கட்டும். வெங்காயம் அதுங்கிடுச்சு. நாங்கள் தக்காளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டுக்கலாம். நாங்கள் தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருவோம் வாழைக்காய். இப்போ வாழைக்காய் வந்து வேகத்துக்காக 1/2 ஸ்பூன் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலக்கி விடுங்க, இல்லைன்னா பிஞ்சிடும். இன்னும் ஒரு வாழைக்காய் வெந்துச்சு. இந்த இதெல்லாம் ட்ரை ஆகிட்டோம், நம்ம நிறுத்திடலாம். பாருங்க, தண்ணியில் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயும் மேலே வரத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். நம்ம கொத்தமல்லி, இதெல்லாம் நமக்கு டேஸ்டான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கீரை குழம்புக்கு, பருப்புக்கு, பருப்பு சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கீரை குழம்புக்கு சூப்பராக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், வெறும் சாம்பார் வச்சிங்கன்னா, வாழைக்காய் பருப்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண் கிச்சன் குடியாத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.